நான் என்ன நினைப்பேன் நினைச்சு நீ ஃபீல் பண்ணாத. நைவு செஞ்சு உன் மனசுல இருக்கறத ஓபனா சொல்லு. நீ எப்போ இதெல்லாம் பேசுவேன் நினைச்சு தான் மாமா நான் தவிச்சிட்டு இருந்தேன். என்ன நிமிஷத்துக்காக தான் நான் துடியா துடிச்சிட்டு இருந்தேன். தெரியுமா உனக்கு? சரி. நீ இவ்வளவு தூரம் சொல்றதனால நான் ஓபனா சொல்றேன். சவுண்ட் இந்த ரோஜாவை நீ கொண்டு போய் சரண்யா கிட்ட குத்துறியா? சரண்யா கிட்டயா? அவளுக்கு எதுக்கு மாமா ரோஸ்? ஆமா சவுண்ட், சரண்யாவும் அவ வீட்டுக்காரரும் கொஞ்ச நாளாவே சந்தோஷமா இல்லையா? அதுவும் முந்தி இருந்த மாதிரி அந்த அண்ணுன்னையும் சுத்தமா இல்லையா? அடிக்கடி அவங்களுக்குள்ள சண்டை வருதான். சரண்யா என்கிட்ட சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டா. கேக்குறதுக்கே மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருந்தது சவுண்ட். அவங்களுக்குள்ள குழந்தை இல்லைங்கிறது மட்டும்தான் குமரேசனோட பிரச்சனையே. அதுவும் ஆண்டவன் புண்ணியத்துல சத்தியமா கூடிய சீக்கிரம் அவங்களுக்கு ஒரு நல்ல குழந்தை பிறந்துரும். ஆனா அது வரைக்கும் அவங்க ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு அது ஏதோ ஒரு ஓரமா இருக்காம சந்தோஷமா இருக்கலாம்ல. அதுக்கு அதுக்கு ஒண்ணு இல்ல, இந்த ரோஜாவை கொண்டு போய் சரண்யா கிட்ட கொடுத்துட்டு அவளோட வீட்டுக்கார கிட்ட கொடுக்க சொல்லு. என்னைக்குள்ளாத வழக்கமா திடீர்னு நம்ம பொண்டாட்டி நம்ம கிட்ட வந்து ரோஜா பூலாம் கொடுத்து ஐ லவ் யூ சொன்னா எந்த ஒரு புருஷனும் சென்டிமெண்டா கொஞ்சம் உருகிடுவான்ல. அது மட்டும் இல்ல, காதல் இருந்தா எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும்னு இப்பதான் சொல்ற கேள்விப்பட்டேன். நம்ம வீட்டை பொறுத்த வரைக்கும் பாவம் சரண்யா மட்டும் தான் சந்தோஷமே இல்லாம இருக்கா. அவளுக்கு ஒரு நல்லது நடக்கணும், அவ எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். இது தவிர வேற எந்த ஆசையும் எனக்கு இல்ல. அதனால நீ கோச்சிக்காம இந்த ரோஜாவை கொண்டு போய் சரண்யா கிட்ட கொடுத்து மறக்காம அவ வீட்டுக்கார கிட்ட கொடுத்து ஐ லவ் யூன்னு சொல்ல சொல்லு. அதுக்கப்புறம் பாரு, நிச்சயமா அவர் உருகிடுவாரு. அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருப்பாங்க. சரியா? முழுசா உடஞ்சு போனே அழவே தெரியாதன பொழுதும் விழுநீரில் நனஞ்ச வரகா கிடக்க திமிரும் புலிவாலை பிடிக்கும் ஒரு ஆம்பள் பொலம்பும் புழுவாயிருக்க செலந்தி கூடா செலஞ்ச வீடா இடி வாங்கி துடிச்சேன்னு எனக்குடுக்கல எனக்கு குடுக்கல உனக்குதான் கொடுத்துச்சு எனக்கும் வீட்டுக்காரர்க்கும் நடுவுல இருக்கிற பிரச்சனை சுமூகமா தீர்ந்து போய் ரெண்டு பேருமே பழையபடி சந்தோஷமா இருப்பீங்கன்னு மாமா சொல்ல சொல்லுச்சு எனக்கும் என் புருஷனுக்கும் நடுவுல உள்ள பிரச்சனை தீர்றதுக்கு இந்த ஒரு ரோஜா உதவாது எனக்கு குழந்தை பிறக்கணும் அது நடந்துரும் வையி ஆனா அதை நினைச்சு நீ கவலைப்படாத. நீ சொல்ற நினைச்சு பார்த்தா என்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே பெரிய மனசுக்காரங்களா தான் இருக்கீங்க. உனக்கு மட்டும் என்னடி குறைச்சல், உனக்கும் நல்ல மனசுதான். உன் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடியா தான் நடக்கும். புடி துப்பர், இது உன்கிட்டதான் இருக்கணும். அக்கா, மாமா கொடுத்த ரோஜா பூ உனக்குதான் சொந்தம், உன்கிட்டதான் இருக்கணும். புடி சௌந்தர்யாவ நேர்ல பார்த்து எப்படியாவது அவளை கன்வின்ஸ் பண்ணி மறுபடியும் நம்ம காதல
அவளை ஏத்துக்க வைக்க முடிஞ்சா எவ்வளவு நல்லா இருக்கும். விடாத ஆகாஷ், இது விட ஒரு நல்ல சந்தர்ப்பம் உனக்கு கிடைக்காது. இது விட்டனா இன்னும் ஒரு வருஷம் நீ காத்துக்கிட்டு இருக்க வேண்டியிருக்கும். அதுக்குள்ள என்ன வேணாலும் நடக்கலாம். இன்னைக்கே போகணும். இப்பவே சௌந்தர்யாவை போய் பார்க்கணும். அவகிட்ட என் காதல சொல்லணும். இன்னைக்கு நான் வெறுக்கிறவளா இருந்தாலும் அன்னைக்கு அவளோட மனசுல இருந்தவன் தானா? அந்த நினைப்பு எப்படி அவன் மனசுல இல்லாம போகும்? கண்டிப்பா சௌந்தர்யா என் காதல ஏத்துப்பா. சௌந்தர்யா, சௌந்தர்யா, சரியா வராது. கனவுல கிடைச்ச சந்தோஷம் நிஜத்துல எனக்கு கிடைக்க போறது இல்ல. வேலண்டைன்ஸ் டேன்னு சொல்லி பொக்கேவோட நான் போய் நின்னா வாய்க்கு வந்தபடி என்ன திட்டி அசிங்கப்படுத்துவா. அசிங்கப்பட்டா கூட பரவாயில்ல, அவளோட வெறுப்பை இன்னும் அதிகப்படுத்தின மாதிரி ஆயிடக்கூடாது. வேண்டாம், என் நினைப்புல அவ எப்பவும் இருக்கிற என் சௌந்தர்யாவா இருக்கட்டும். என் மனசுல உனக்கு இடம் இல்லைன்னு திரும்ப திரும்ப அவ சொல்லிக்கிட்டு இருக்கிறது இந்த நாளையும் சொல்லி நான் கேட்ட மாதிரி ஆயிடக்கூடாது. காதலிப்பாங்களா? இதே மாதிரி நம்ம அக்காவும் சின்னவர் கிட்ட பாட்டு பாடி அவ மனசுல இருக்கத சொன்னா எப்படி இருக்கும்? நடந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். இஷ்யூ ரொம்ப சிம்பிள் சார்.
நான் இந்த கம்பெனில ஜாயின் பண்றதுக்கு ஆல்மோஸ்ட் 1 1/2 இயர்ஸ் பேக் JK மார்க்கெட்டிங் ஏஜென்சி நம்ம ப்ராடக்ட்ஸ்க்கு டீலர்ஷிப் கொடுத்திருக்காங்க. இட்ஸ் ஓகே. பட் என்னவோ காரணத்தால நடுல அவங்க டீலர்ஷிப்பை நம்ம கம்பெனி கேன்சல் பண்ணிருக்கு. ஓகே, இருக்குறதா. கோ அஹெட். நடக்கறதா சார். இப்போ திரும்பவும் அவங்க டீலர்ஷிப் கேட்டு அப்ளை பண்ணிருக்காங்க. அவங்க ப்ரொஃபைல் பாத்தீங்களா? எதுக்காக அவங்க டீலர்ஷிப்பை கேன்சல் பண்ணிருக்குன்னு தெரிஞ்சதா? யூசுவல் ரீசன்ஸ் தான் சார். பேமெண்ட் டிலே, டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராப்ளம்னு ஏதோ நோட்ஸ் எழுதி வச்சிருக்கு. ஜஸ்ட் லீவ் இட் சார். பட் திரும்ப கேக்குறவங்களுக்கு தரதா வேணாமா? உங்களுக்கு என்ன தோணுது ஆகாஷ்? ஐ மீன் உங்களோட பர்சனல் ஒபினியன். வேண்டாம் தோணுது சார். ஏன் அப்படி சொல்றீங்க? இல்ல, அன்னைக்கு ஏன் அவங்க எடுத்த டீலர்ஷிப்பை கேன்சல் பண்ணோங்கிறதுக்கு ரியல் ரீசன் தெரியாத சிச்சுவேஷன்ல இருக்கோம். பட் ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு மட்டும் தெரியுது சார். எழுதி வச்ச ரீசன் காமனா இருந்தாலும் ஏதோ நடந்திருக்கணும் சார். ஓகே. சோ திரும்ப அதே கம்பெனிக்கு நம்ம டீலர்ஷிப் கொடுக்கிறது மூலமா திரும்ப பழைய பிரச்சனை வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு இல்லையா? பிசினஸ்ல சிம்பத்தி எல்லாம் பார்க்க முடியுமா சார்? ஒன்ஸ் புரோக்கன் இட்ஸ் புரோக்கன். வாட் இஸ் யுவர் ஒபினியன் சௌந்தர்யா? ஆகாஷ் சொல்றதுதான் எனக்கும் கரெக்ட்னு படுது சார். நமக்கு இப்போ எல்லா ஏரியாலையும் டீலர்ஸ் கரெக்டா இருக்காங்க. புதுசாவும் நிறைய பேர் அப்ளை பண்றாங்க. நாம அவங்கள ரெகுலர் செக் பண்ணி அப்பாயிண்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். அப்படி இருக்கிற பட்சத்துல வேண்டான்னு விட்டு விலகுற உங்க கம்பெனிய திரும்ப சேர்க்கறது அவ்வளோ அவசியம்னு எனக்கு தோணல சார். வெல், நீங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் நினைக்கிறீங்க. தென் ப்ரொசீட் வித் இட். ஓகே சார், நான் சாரின்னு சொல்லி மெயில் அனுப்பிடுறேன். ஓகே ஆகாஷ், அவசியமானு பாத்துக்கங்க, இல்லனா லூஸ்ல விட்டுருங்க. அதான் பெட்டர்னு தோணுது. ஓகே சார், தேங்க்யூ. ஓகே சார், வாங்க. தேங்க்யூ.